பிரசிடென்ட் கவுன்சில் செய்கிற வேலைகள் தான். நீங்க 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 இல்லன்னா வந்து உங்களுக்கு தெரு விளக்குகள் இருக்கு எல்லாம் அந்த கவுன்சிலர் பிரசிடென்ட் செய்யறது தான். பிரசிடென்ட் கவுன்சிலர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க எந்த வேலையும் நடக்காது. அதுக்கு இந்த 6 வருஷமே உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். உங்களுக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு பத்திரிகை பட சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேருக்கு நான் சொல்லி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். எங்க அப்பா வைப்பு அரசியல் இருந்துட்டாரு, நான் அரசியல் எனக்கு வருவே இந்த மாதிரி பேசணும்னு கனவு கூட நான் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்பாவுக்கு இன்னைக்கு 77 வயசு இருந்தா 60 நாள நான் இந்த கட்ட அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயம் போச்சு. அப்போ நிறைய கட்சிக்காரங்க வந்து நிறைய பேர் நீங்க அரசியலுக்கு வரணும்னு சொன்ன போது அரசியலுக்கு வந்தாச்சு. அடுத்து பதவின்னு சொன்னாங்க, பதவி நீங்க கட்சிக்காரங்க நீங்க எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க நான் வரணும்னு. ஜனங்க நினைக்கிறது, ஜனங்க எப்ப நினைப்பாங்க நான் நல்லது செஞ்சு நல்ல பேர் எடுக்கும் போது அப்ப நினைப்பாங்க வைகோ முகமத்திரம் ஏன் வரமாட்டேங்கிறாரு. எப்போ அந்த ஜனங்க நினைக்கிறாங்கன்னா அப்ப நான் பதவிக்கு வருவேங்கிறத எங்க கட்சிக்காரர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த குறுகோட யூனியன் பொறுத்த வரைக்கும் 17 கவுன்சில் இடம், அதுல நம்ம ஊரு இந்த ஐயனேரி பாத்தீங்கன்னா 17 கவுன்சில் நம்ம கிட்டத்தட்ட 9-10 கவுன்சில் பிடிச்சாதான் சேர்மன் பதவியை பிடிக்க முடியும். நான் வந்து எந்த பதவியிலும் போட்டி போடல, ஆனா நிக்கிற ஒவ்வொரு வேட்பாளரும் ஏன் சார்பாக தான் நிக்கிறாங்க, துறை வைகோ சார்பாக தான் நிக்கிறாங்க. நான் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சேர்மன் யாரா இருந்தாலும் சரி, யாரு சேர்மனையும் முடிவு பண்ணல, யாரு சேர்மனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முடிவு ஒவ்வொரு நடவடிக்கையும் அந்த துறை வைகோவுடைய ஆசீர்வாதம் துறை வைகோவுடைய வழிகாட்டு தான் நடக்க போகுது. நான் என்னன்னா இது சிறந்த வாய்ப்பு எனக்கு. என்ன வாய்ப்பு, எப்படி வாய்ப்பு நினைக்கிறீங்கன்னா இந்த சேர்மன் பதவியை பிடிச்சிட்டு ஒவ்வொரு கிராமமும் கலிங்கப்பட்டியில ஆரம்பிச்சு இந்த ஊர் வரைக்கும் எல்லா கிராமங்களிலும் மக்களுடைய அடிப்படை வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு நல்ல பேர் வாங்க வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு கூட பேசுவாங்க வைகோ மகன் அவ்வளவு நல்லா செஞ்சிட்டு இருக்காரு, யூனியன்ல அவ்வளவு நல்லா செஞ்சிட்டு இருக்காருன்னு ஒரு நல்ல பேர் எடுக்கும். அதுதான் என்னுடைய அரசியல் பிரவேசத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய பேர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கலையே வருத்தப்பட்டாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் அது சரியான முடிவுன்னு நான் சொல்றேன். நான் ஏன்னா ஜனங்க நினைக்கணும் ஏன் அவர் வரமாட்டேங்கிறாரு. அது எப்ப நினைப்பாங்க, நான் நாளுக்கு நல்லது செஞ்சு நல்லா பண்ணும்போது அப்ப ஜனங்க ஆட்டோமேட்டிக் எல்லாம் நினைப்பாங்க. அது வந்து இதுக்கு அது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துறதுக்காண்டிதான் நான் இந்த எலெக்ஷன்ல வந்து இவ்வளவு வேலை செஞ்சிட்டு இருக்கேன். எல்லா வேட்பாளர்கள் எல்லா ஒன்றிய கவுன்சிலர் வேட்பாளர் இருக்கட்டும் மாவட்ட கவுன்சிலர் வேட்பாளர் இருக்கட்டும் அவங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா, என்ன நோக்கத்துக்காண்டி இந்த எலெக்ஷன் நிக்கிறீங்க, ஏதாவது சும்மா பேருக்கு பிரசிடென்ட் ஆகிட்டோ கவுன்சிலர் நிக்கிற அது மாதிரி நினைச்சா வேண்டாம் நீங்க நிக்காதீங்க. இல்ல வேற கமிஷன் சம்பாதிக்க நிக்கிற ஏதாவது நோக்கிறதா தயவுசெய்ய வேண்டாம். என்னுடைய முழு நோக்கம் மக்கள் சேவை முழு நோக்கம் தான். அந்த நோக்கத்துக்கு உங்களுக்கு இருந்தா நீங்க நில்லுங்க, இல்ல வேற யாராவது கேண்டிடேட் வரட்டும், எனக்கு ஓடுறதுக்கு நிகரா நீங்க ஓடுறதுக்கு தயாரா இருந்தானா இந்த தேர்தலில் நில்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேட்பாளர்கிட்ட சொல்லியிருக்கேன் நானு. அதனால இந்த ஒரு முறை ஒரு வாய்ப்பை கொடுங்க. அதை நான் என்ன சொல்றேன், எல்லா கிராமங்கள்ல அடிப்படை தேவைகள் சாதாரண குடிநீர் பாத்தீங்கன்னா சில கிராமங்கள்ல 10 நாளைக்கு குடிநீர் வருது, தெருவிளக்குகள் கிடையாது, சாக்கடை வசதி கிடையாது, ரொம்ப அதாவது எங்க கிராமமும் உதாரணம் கூட சொல்லணும் அவ்வளவு மோசமா இருக்கும் போது இது எனக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. எப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற இந்த யூனியன்ல வந்து நல்ல ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துல நல்லா வேலை செஞ்சு தமிழ்நாடே திரும்பி பாக்குற அளவுக்கு இந்த யூனியனை மாத்த வேண்டியது துறை வைக்கோடைய நோக்கம். அதனாலதான் இங்க உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். நான் அதனால ஜனங்க நீங்க வந்து நான் வந்து எல்லா ஊர்களையும் போது ஓட்டு கேட்கும் போது நான் இதுதான் சொல்றேன், நான் உங்க ஊருக்கு யாரு வந்தாங்கன்னா நல்லது செய்ய யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல இப்போ நாங்க நிக்கிற கூட்டணி ஆளுங்கட்சி கூட்டணி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரௌபதி ஸ்டாலின் வந்து வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 500 தேர்தல் வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 202 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. முக்கியமா உங்களுக்கு சொல்லணும்னா இந்த 5 சவரன் நகர் கூட்டுறவு வங்கியில நீங்க வாங்கி இந்த தங்க கடன் வந்து ரத்து பண்ணிருக்காங்க. பெண்கள் குறிப்பா மகளிருக்கு பாத்தீங்கன்னா பஸ்ல போகிறதுக்கு எல்லாம் இலவசம், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு அதே மாதிரி அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட 7.5% வந்து அவங்களுக்கு வந்து தொழில்முறை அதாவது இன்ஜினியரிங் மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க. அதுலயுமே முற்றிலும் இலவசமா பண்ணிருக்காங்க. இதனால முதலமைச்சர் நல்ல அற்புதமான சில பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா உங்க கிராமத்துக்கே நீங்க சில திட்டங்கள் எதிர்பார்த்திருப்பீங்க, வாட்டர் டேங்க் கேட்டிருப்பீங்க, இல்ல வந்து ரோடு வசதி கேட்டிருப்பீங்க, இல்ல சாக்கடை வசதி கேட்டிருப்பீங்க, நிறைய நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா யாரால செஞ்சு கொடுக்க முடியும், யார் ஆட்சிக்கு நடக்குது, நீங்க நம்ம கூட்டணி சார்பா இருக்கிற வேட்பாளருக்கு நீங்க அறிமுகப்படுத்தி நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நடக்காது. ஏன்னா ஆளுங்கட்சி எந்த அதிகாரி அதுக்கு வந்து முத்தாய்ப்பு நான் இருக்க போறேன், நான் வேலை செய்ய போறேன், மாசத்துல ஒரு வாரம் கண்டிப்பா எங்க ஊர் கிராமத்துல இருக்க போறேன். நான் ஒரு அதெல்லாம் வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு தான் நான் இந்த தேர்தல் நிக்க இந்த களத்துல நிக்கிறேன். நான் தயவுசெய்து நம்பிக்கை வைங்க, உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறவுகள் யாராவது இந்த ஊர்ல பக்கத்து ஊர்கள் இருந்தாலுமே
எதுக்காண்டி நம்ம பம்பரத்துக்கு ஓட்டு போடணும், எதுக்காண்டி உதயசீவனுக்கு ஓட்டு போடுறோம், எதுக்காண்டி நம்ம கைச்சிங்கத்துக்கு ஓட்டு போடணுங்கிறது நீங்க ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அது துறை வைக்கோங்கிற காரணம், எதுக்காண்டி துறை வைக்கோங்கிற நான் காரணத்தை சொல்லிட்டு நான் எனக்கு மக்கள் பணி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று அன்பாளர் உங்களை எல்லாரும் நான் கேட்டுக்கிட்டேன். அக்டோபர் 9 உதய சூரியன் உதிக்கும் பொழுது உங்க கைகளால் பம்பரத்தை சுழட்டி விட்டு உள்ளாட்சியில் ஒரு நல்லாட்சி அமைந்திட இங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒன்றிய கவுன்சிலர் வந்து நம்மளுடைய கிருஷ்ணமா நின்ற சுகுணா கனகராஜ் அவர்களை பம்பர சின்னத்திலையும், நம்மளுடைய மாவட்ட கவுன்சிலர் வேட்பாளர் தேவி ராஜகோபால் அவர்களையும் பம்பர சின்னத்தில் வாக்களிக்குமாறு மிக தாழ்வோடு என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை இப்ப உங்களது வேட்பாளர் முன்னாடி அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். நானும் திருமதி தேவி ராஜகோபால் அவர்கள் மாவட்ட கவுன்சிலர் நிக்கிறாங்க. வாங்க மேடம், வாங்கம்மா. தேவி ராஜகோபால் அவர்கள் மாவட்ட கவுன்சிலர் நிக்கிறாங்க, பம்பரம் சின்னத்தில் நிக்கிறாங்க. அடுத்து நம்மளுடைய ஒன்றிய கவுன்சிலர் கிருஷ்ணமால் என்ற சுகுணா கனகர் அவங்களும் பம்பரம் சின்னத்தில் நிக்கிறாங்க. அவங்களும் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அதே நேரத்துல இந்த பகுதியில வந்து நம்ம மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நிறைய வருஷம் இந்த மக்கள் சேவையில் ஈடுபட்டு இருக்காரு, கட்சிக்காண்டு ரொம்ப உழைச்சிருக்காரு. திரு பெயிண்டர் பாரிசாமி அவர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு மாத்திரம் இல்லாம அவர் கூட நின்று இங்க வேலை பார்த்த நம்ம மதிமுக திமுக நம்ம எல்லா கட்சிகளையும் ஒரு கட்சியை கூட நட்டக்கூடாது. அதனால எல்லா கட்சி நண்பர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். திருமதி கிருஷ்ணமோல் என்ற சுகுணா கனகராஜ் அவங்களும் பம்பர் சிங் தான் நிக்கிறாங்க. கவுன்சிலர் சார், கவுன்சிலரா, மாவட்ட ஒன்றிய கவுன்சிலரா, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். வளர்ந்து விடாதீர்கள் வாக்காளர் பெருமக்களே. இந்த பொன்னான வாக்கு வேளாண் வாக்குகளை பம்பரம் சின்னத்திற்கு தாருங்கள். ஆழ்மனதில் பதியம் போடுங்கள், அறிவானதில் பயிர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வேளாண் வாக்குகளை பொன்னான வாக்குகளை மாவட்ட கவுன்சிலர் வேட்பாளர் தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை வேளாண் வாக்குகளை பம்பரம் சின்னத்திற்கு தாருங்கள். நீரின் தாட்டை கேறு, இதோ உங்களோட தரப்பட்டு இருக்கிறது. உங்கள் பொன்னான வாக்குகளை வேளாண் வாக்குகளை தாருங்கள். மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள் பெரியவர்களே, மறந்து மெருந்து விடாதீர்கள் தாய்மார்களே. மாறும் தண்ணீரும் இருந்தாலும் பகுத்துண்ணம் அன்னப்பறவை போல் எத்தனை சின்னம் இருந்தாலும் உங்கள் பொன்னான வாக்குகளை மாவட்ட கவுன்சிலர் தேர்தலிலும் ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலிலும் சத்திய சாத்தியம் சரித்திர வரலாற்று தேவைக்கு வாய்த்திருக்க திராவிடத்தின் இணைக்கன்று இளையோர் கூட்டம் புதிய குடியரின் பூவாரம் தன்னுடைய துறை வைப்பவர்கள் இதோ பம்பரம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து உரையாற்றுகிறார். ஐயனேரி பொதுமக்கள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ்,
அனைத்து கட்சிகளுக்கு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உள்ளாட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பிரசிடென்ட் நம்ம கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல். உங்களுக்கு இந்த கவுன்சிலரும் பிரசிடென்ட்டும் நல்லா வந்தாதான், நல்லவங்க நல்லவங்களா தேர்ந்தெடுத்தாதான் உங்க ஊருக்கு அடிப்படை தேவைகள், குடிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், சாக்கடை வசதி பிரச்சனையா இருக்கட்டும், தெருவு தெருவுலக்கு பிரச்சனையா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும். எம்எல்ஏ எம்பி எல்லாம் இதை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, பிரசிடென்ட் கவுன்சிலர் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. கிராம ஜனங்கள் முதல்ல அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க பிரசிடென்ட் கவுன்சிலர் சரியான ஆட்கள் நீங்க தேர்வு செய்யலைன்னா உங்களுடைய அடிப்படை தேவைகள் இதுக்கெல்லாம் வந்து பிரச்சனை வரும். உங்களுக்கு 6 வருஷமா தெரியும், உங்களுக்கு இந்த தேர்தலே நடக்கல, உள்ளாட்சி தேர்தலே நடக்கல. எல்லா ஊர்களையும், இந்த ஊர் மாத்திரம் கிடையாது, இந்த ஒன்றியத்தில் இருக்க எல்லா கிராமங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அடிப்படை பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனை, சாக்கடை வசதி, மற்ற சாலை வசதி, எல்லா பிரச்சனையிலையும் நிறைய பிரச்சனை இருக்கு இந்த எல்லா கிராமங்கள்லையும். அதனால வந்து இந்த முறை இங்க தேர்தல் வச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் நீங்க நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். இதுல நீங்க கட்சி பார்க்காதீங்க, ஜாதி பார்க்காதீங்க, எது பார்க்காதீங்க. யாரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு பிரசிடென்ட் ஆக்கணும், கவுன்சிலர் ஆக்கணும்னா நம்ம ஊருக்கு நல்லது நடக்கும், நம்ம தெருக்கு நல்லது நடக்கும் நினைச்சீங்கன்னா அந்த வேட்பாளர் நீங்க தேர்ந்தெடுங்க. நீங்க இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் உங்களுக்கு தெரியும், வைக்கோங்க மக எங்க ஊரு கலிங்கப்பட்டு இங்கதான் அரசியலுக்கு போது இப்பதான் வந்திருக்கேன் நான். எனக்கு என்னன்னா டாஸ்க் மாஸ்டர், அதாவது கடுமையான வேலை வாங்குவேன் நான். இதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கிறீங்களோ நீங்க வந்து இந்த நீங்க வேட்பாளர் நிக்கலாம். உங்களுக்கு சும்மா அந்த கௌரவத்துக்காண்டி பிரசிடென்ட் கவுன்சில் ஆயிரலாம், இல்ல நின்று நம்ம பிரசிடென்ட் இந்த கவுன்சிலர் இதுல கமிஷன் அடிக்கலாம் நினைச்சீங்கன்னா தயவுசெய்து ஒருபோதும் நடக்காது. கண்டிப்பா வந்து இதுல இந்த நிர்வாகத்துல நேர்மை இருக்கும், மக்கள் சேவை ஒண்ணுதான் முதல் நோக்கம். இதுல தயவுசெய்து வேற மாதிரி சிந்தனைகள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்க வேட்பாளர் வராதிங்க, அதுக்கு வேற ஆட்களை நான் பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நானு. அதனால என்னன்னா இது முழுக்க முழுக்க இந்த வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இந்த ஒன்றிய நிர்வாகம் நான் தான் பார்க்க போறேன் நானு. என் சார்பில்தான் நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய போறாங்க. நான் அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றேன் நான், இப்ப நம்ம ஒன்றிய கவுன்சில் நிப்பாட்டிருக்கிற அவங்களுடைய ஊர் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்க சுபாநகர். நீங்க கூட நினைக்கலாம் சுபாநகர் வேட்பாளர் ஆச்சு அவர் கவுன்சிலர் நிக்கிறாரு, நம்ம ஊர் தேவைகளை பூர்த்தி செய்வாங்களா அப்படின்னு. அதுக்குதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் வேட்பாளர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நான் ஒரு கமிட்டி போட போறேன் நான். அந்த கமிட்டியில இந்த மெச்ச 6 ஊர் இருக்கு பாத்தீங்களா, அந்த 6 ஊர்களையும் மக்கள் தொடர்பு இருக்கிற ஒரு நல்லவர், அவர் எந்த கட்சியா கூட இருக்கலாம், எந்த கட்சியா இருக்கலாம், மக்கள் தொடர்பு இருக்கிற நல்ல ஒரு மனிதரை அந்த உங்க ஊர் சார்பா அந்த கமிட்டியில நான் போட போறேன் நான். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த கமிட்டியை நான் கூட்ட போறேன் நான். அந்த கமிட்டியில் நானும் இருக்க தான் போறேன் நான். 3 மாதத்துக்கு முறை அந்த கமிட்டியை கூட்டி நம்ம கவுன்சிலர் என்ன செஞ்சிருக்காரு, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு, அந்தந்த பகுதிகள் கொடுத்த வாக்குறுதிகள் செஞ்சிட்டாரா, ஏன் செய்யல, என்ன நிலைமையில் இருக்கு, அதிகாரிகளுக்கு ஏதாவது தடையா இருக்காங்களா, அப்படி இருந்தால் அந்த அதிகாரிகளுக்கு நான் தொடர்பு கொள்வேன் நான். உங்களுக்கு தெரியும் இப்ப திமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு, நம்மளுடைய மந்திரிகள் தொடர்பு எல்லாம் என்கிட்ட நல்ல தொடர்புல இருக்காங்க. எது இருந்தாலும் உங்க கவுன்சிலரால் செய்ய முடியலையா, ஏதோ அதிகாரி பிரச்சனை, அதுக்கு நான் தலையிடுவேன். அதே நேரத்துல இந்த 3 மாதத்துக்கு முறை அந்த கவுன்சிலரை வந்து அவர் பணியை சரியா செய்யணும், செய்ய வைக்க வேண்டியது துறை வைக்கக்கூடிய கடமை. அதே மாதிரி இந்த கவுன்சிலருக்கு நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன் நான், இந்த பாருங்க நான் ஜெயிச்சுட்டேன், பணம் செலவழிச்சு நான் கவுன்சிலர் ஆயிட்டேன், நான் இனிமே வந்து நான் எதுக்கு அவனை கேட்கணும் இவனை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து நீங்க வேட்பாளர் நிக்காதீங்க. ஏன்னா முக்கிய நபர்கள் அந்த 6 ஊர்ல பாத்தீங்கன்னா முக்கிய நபர் அந்த கமிட்டியில் இருப்பாங்க. முக்கிய பிரச்சனைகள் நீங்க அன்றாட இது நீங்களே பாத்துக்கோங்க. ஆனா முக்கிய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த கவுன்சிலர் அந்த கமிட்டியில் இருக்க முக்கிய நபர்களுடைய ஒத்துழைப்போடு அவங்களுடைய ஒப்புதலோடு நீங்க காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா வாக்காளர்கிட்டையும் நான் வந்து ஒரு வாக்குறுதி வாங்கி வச்சிருக்கேன் நானு. அதனால வந்து நீங்க தயவுசெய்து ஒரு நம்பிக்கையோட செய்யறீங்க, முழு நம்பிக்கையோட நீ நான் நிப்பாட்டிருக்கிற வேட்பாளருக்கு நீங்க வாக்களியுங்கள். கண்டிப்பா வந்து இது என்னுடைய கடமை. அவங்க நிக்கிற வேட்பாளர் வந்து தேவிராஜுகோ போலா சுகுணா கனகராஜா கிடையாது, துரை வைகோ தான். நான் கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து என்னுடைய நிர்வாகத்தரம், ஏன்னா அதுல சுழல் நிலைமை இருக்கு. என்னன்னா அரசியலுக்கு வரும்போது நான் எங்க கட்சிக்காரங்கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லுறதுதான், நான் பதவிக்கு வரும்போது வரமாட்டேன், இப்போக்குள்ள வரமாட்டேன் நான். எப்போ வருவேன்னா தமிழ்நாட்டு ஜனங்க எல்லாருமே வைகோ மகன் அவ்வளவு தூரம் நிர்வாகம் நல்லா பார்த்துட்டு இருக்காரு, அந்த குறுகிய நிர்வாகம் அந்த கிராமத்துல ஒவ்வொரு கிராமத்திலையும் அவ்வளவு சிறப்பான நிர்வாகம் இருக்குன்னு இந்த ஜனங்க பேசுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அது பிரதிபலிக்கும் போது எல்லா ஜனங்களும் இன்னைக்கு இந்த துறை வைக்க பதவிக்கு ஒரு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு நான் பதவிக்கு வருவேன்னு சொல்லிட்டு தான் நான் எங்க கட்சிக்காரங்கிட்ட சொல்லியிருக்கேன் நான். அதனால அந்த இது வந்து நான் சொல்ற சொற்கள்ல வந்து நம்பிக்கை உண்மை இருந்தால் நீங்க நம்பினால்னா நீங்க எங்களுடைய வாக்காளருக்கு நீங்க வாக்களிங்க. அது மாத்திரம் கிடையாது, அப்படி நம்பினீங்கன்னா உங்க உறவுகள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, இந்த மாதிரி வைகோ மகன் வந்தாரு, அவர் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்காரு, கண்டிப்பா அவரே இந்த நிர்வாகத்தை எடுத்து செய்ய போறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க நண்பர்கள் இந்த கிராமம் இல்ல பக்கத்து கிராமங்கள் எல்லாத்துக்கும் உறவுகள்கிட்ட சொல்லுங்க நீங்க. இதனால என்னன்னா இப்போ நம்ம ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கோம்,
இன்னொன்னு பாத்தீங்கன்னா யாரு இங்க வந்தாங்கன்னா வேலைகள் நடக்கும்னு பாக்கணும். இப்போ ஒரு சின்ன நான் வந்து இப்ப ஆட்சிக்கு வந்து 5 மாசம் தான் ஆகுது, நான் வந்து எந்த பதவியிலும் கிடையாது. இங்க நடுவப்பட்டில இருந்து அந்த முக்கு ரோடு வரைக்கும் இருக்கிற பருவக்கடி முக்கு ரோடு வரைக்கும் 20 கிலோமீட்டர் சாலை பாத்தீங்கன்னா குறுகின சாலை தான், அதுக்கு மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாநில சாலை ஸ்ட்ரேட் ஹைவே. நான் பார்த்தேன் எதுக்கு இந்த ரோடு இந்த இடம் மாத்திரம் குறுகலா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாண்பு அமைச்சர் வேலு நம்ம வேவா வேலு அவங்க கிட்ட போய் நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி வந்து இந்த 20 கிலோமீட்டர் இதா இருக்கு, நிறைய கண்டெய்னர் நிறைய ஏற்றுமதி பொருட்கள் போற அந்த பாதை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த கோல்பட்டிக்கு ராஜபாளையத்துக்கு இருக்கிற அந்த பாதையில பாத்தீங்கன்னா நிறைய இனிய தொழிற்சாலைகள் வரும், தொழிற்சாலைகள் வந்து வேலை வாய்ப்புகள் உருவாகும். தயவுசெய்து அந்த 20 கிலோமீட்டர் நீங்க மாநில சாலையை நீங்க மாத்தி கொடுங்கன்னு சொல்லும்போது உடனே அவர் கையில் சொன்னாரு இந்த வருஷத்துக்குள்ள செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாரு. இதை நான் எதுவும் இல்லாமல செஞ்சு கொடுத்துருக்கேன், யாரும் இங்க கோரிக்கை வைக்கல. நானும் அந்த கலிங்கப்பட்டிக்கு போக வரும்போது அதை பார்த்துட்டு நான் அந்த அமைச்சர்கிட்ட கேட்டேன்னா செஞ்சு கொடு. இது மாதிரி அதே மாதிரி இன்னொன்று எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு பல இடங்களில் பேச மறந்துட்டேன். அதாவது 20 வருஷம் கோரிக்கை, அதாவது என்ன கோரிக்கை, ஏதாவது இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் எங்களை வந்து எரிதேசிலிருந்து தனியை பிற்காவை சொல்லி செய்யுங்க, இல்லை கோயில்படி இணைச்சு கொடுங்க அப்படின்னு 20 வருஷம் கோரிக்கையை வந்து நான் அதுவும் அமைச்சர் அவர் பெரிய கருப்பன் கிட்ட போய் நான் முறையிட்ட போது நான் செஞ்சு கொடுத்துட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. எல்லா பேப்பர்லையும் இந்த 2 செய்தியில் வந்திருக்கு. அதனால எந்த பதவி இல்லாமல் எதுவும் இல்லாமல் நான் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக இந்த குறியில நிர்வாகம் என் கைக்கு வரும்போது கண்டிப்பாக நல்ல சிறப்பாக செய்வேன். அதனால இந்த ஒரு முறை நீங்கள் அந்த அக்டோபர் 9ஆம் தேதி உதயசூரியன் உதிக்கும் பொழுது உங்கள் கைகளால் பம்பரத்தை சுழட்டி விட்டு நல்லா உள்ளாட்சியில் நல்லாட்சி ஏற்பட திரு தேவி ராஜகோபால் அவர்களை நீங்க மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கும், நீங்க அதே மாதிரி ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு கிருஷ்ணமால் என்ற சுகுணா கனகராஜ் அவர்களையும் இருவரையும் பம்பர சின்னத்தில் வாக்களிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது என்னன்னா உங்க கேண்டிடேட் 2 பேரும் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறேன். திரு தேவி ராஜகோபால் அவங்க மாவட்ட கவுன்சிலர் நிக்கிறாங்க, பம்பர சின்னத்தில் நிக்கிறாங்க. அவங்க அதே மாதிரி ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு திரு கிருஷ்ணமால் என்ற சுகுணா கனகராஜ் அவங்களும் பம்பர சின்னத்தில் தான் நிற்கிறாங்க, அவங்களும் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவங்க பக்கத்தில் இருக்க இந்த சுபாநகர் தான் அவங்க கணவர் கனகராஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பொது தொண்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்க வீட்டை மாவன நான் கேண்டிடேட் நிப்பாட்டி வச்சிருக்கேன் நான். அதனால் தயவு கூர்ந்து இந்த முறை இவங்களுக்கு வாய்ப்பு அளியுங்க. நீங்கள் வாய்ப்பு அளிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு நல்லது நடக்கும். இவ்வளோ தூரம் பொறுமையாக பேச்சை கேட்டதுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம். நீதி காட்டை கயிறு உங்களிடம் சுற்றிவிடுங்கள் பம்பரத்தை.